A gudgeon pin of uniform circular section is used to connect the piston and the connecting rod of an IC engine. If the maximum pressure on the piston is 1.5 Newton per mm square and the diameter of the piston is 80 mm, determine the diameter of pin against shear failure. Permissible shear stress for the pin material is 30 Newton per mm square. இப்போ இந்த படத்தை பாருங்கள். கட்ஜான் பின்னுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறது தெரியும். ஒரு ஐசி என்ஜினில் பார்த்திங்கன்னா மேலேருந்து பாருங்கள் பிஸ்டன் இருக்குது. ஓகேவா, இந்த பிஸ்டனுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கனெக்டிங் ராடோட ஸ்மால் எண்டு உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த கனெக்டிங் ராடையும் பிஸ்டனையும் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா கட்ஜான் பின். ஓகே, இப்போ இந்த பின்னு வந்து பார்த்திங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகும்போது ரெண்டு இடத்துல ஷியர் ஆகும். ஓகே, அந்த கனெக்டிங் ராடோட திக்னஸுக்கு இந்த ஃபஸ்ட்டு போர்ஷனுக்கும் கடைசி போர்ஷனுக்கும் ரெண்டு இடத்துல வந்து கட் ஆகிற மாதிரி வரும். அதுதான் வந்து நம்மளுக்கு டபுள் ஷியர். இந்த படத்தை பார்த்து கட்ஜான் பின் ஃபஸ்ட்டு எங்கே வருது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இப்போ இந்த படத்தில் பாருங்கள், இந்த கட்ஜான் பின் வந்து பாருங்கள் ரெண்டு இடத்துல கட் ஆகிறது காமிச்சிருக்கிறேன். கட்ஜான் பின் ப்ராப்ளம் ஆர் பிஸ்டன் பின் எப்படின்னா சொல்லலாம், அந்த ப்ராப்ளம்னாவே நம்மளுக்கு டபுள் ஷியருங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். கட்ஜான் பின்னோட ஏரியா கண்டுபிடிக்கும் போது இன்ட்டு டூ போட்டுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. கட்ஜான் பின் ஏரியா கண்டுபிடிக்கும் போது இன்ட்டு டூ போட்டுக்கணும். இந்த ப்ராப்ளத்தோட கிவன் டேட் என்னங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு பிஸ்டன். ஓகே, சிலிண்டர்ந்து நம்ம ஐசி என்ஜினில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்டன். அந்த பிஸ்டனோட டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க 80 mm. ஓகே, அப்புறம் அந்த பிஸ்டனில் எவ்வளோ ப்ரெஷர் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க, 1.5 Newton per mm square ப்ரெஷர். ஓகே, 1.5 Newton per mm square ப்ரெஷரும் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் அந்த பிஸ்டனோட சர்ஃபேஸில் ஏற்படக்கூடிய ப்ரெஷர். ஓகே, இந்த டயமீட்டர் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், பிஸ்டனோட டயமீட்டரை வச்சு நம்ம ஏரியா ஆஃப் த பிஸ்டன் கண்டுபிடிக்கலாம். இந்த ப்ரெஷர் இது ரெண்டையும் வச்சு நம்மளுக்கு இந்த பிஸ்டன் மேலே எவ்வளோ லோட் ஆக்ட் ஆகுது. ஓகே, நம்ம பெட்ரோலோ இல்லை டீசலோ கம்பஷன் சேம்பரில் அதை பேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு ஹை லோடு வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த பிஸ்டன் மேலே ஆக்ட் ஆகும். ஏன்னா அது வந்து வெடிக்கும் போது கம்பஷன் ஆகும்போது பெட்ரோல் ஆர் டீசல் கம்பஷன் ஆகும்போது ஹை லோடு க்ரியேட் ஆகும். அந்த லோடு என்னங்கிறது இந்த ப்ராப்ளத்தில் கொடுக்கல. அந்த லோடை வந்து எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பிடிப்பா பார்க்கும்போது டயமீட்டர் ஆஃப் பிஸ்டன் அப்படிங்கும்போது அதோட ஏரியா எந்த ஏரியாவில் அதுக்கு லோடு ஆக்ட் ஆகுதுங்கிற ஏரியா டயமீட்டர் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, இந்த ப்ரெஷரும் டயமீட்டரும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே லோடு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, இந்த லோடை வச்சு தான் நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள். இதுதான் கட்ஜான் பின். இந்த கட்ஜான் பின் எதுக்கு யூஸ் ஆகுது, கனெக்டிங் ராடையும் இந்த பிஸ்டனையும் ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பின் தான் வந்து பிஸ்டன் பின்னு சொல்கிறோம், இல்லைனா கட்ஜான் பின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த கட்ஜான் பின்னோட டைமென்ஷன் டயமீட்டரு எவ்வளோங்கிறத நம்மளுக்கு கேட்டிருக்கலாம். ஓகே, டு ஃபைண்ட் த டயமீட்டர் ஆஃப் கட்ஜான் பின், டி சஃபிக்ஸ் பிங்கிறது நம்மளுக்கு பின்னு, டயமீட்டர் ஆஃப் பின் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ கிவன் டேட்டா பார்க்கலாம், ப்ரெஷர் இன் பிஸ்டன். ஓகே, 1.5 Newton per mm square. பாருங்கள், இந்த பிஸ்டனுக்கு மேலே ப்ரெஷர் காமிச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த ப்ரெஷர் வந்து 1.5 Newton per mm square. ஓகே, அடுத்து டயமீட்டர் ஆஃப் பிஸ்டன் D = 80 mm. இந்த ப்ரெஷர் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த பிஸ்டனோட டயமீட்டர் வந்து 80 mm. ஓகே, அடுத்து ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் பின், ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து அதில் 30 Newton per mm square வந்து ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. பின் அப்படிங்கிறது எது, இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் எங்கே ஆக்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இதுதான் இந்த கட்ஜான் பின்னுங்கிறது. இதோட வேலை என்ன அப்படின்னா, பிஸ்டனையும் இந்த கனெக்டிங் ராடையும் இணைக்கிறது. இந்த கனெக்டிங் ராடு கீழே இழுக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் நம்பர் 1, 2 இந்த ரெண்டு இடத்துல பின் என்ன ஆகும், கட்டாக பார்க்கும். ரெண்டு இடத்துல பின் கட்டாக பார்க்கும். ஓகே,
அடுத்து டூ ஃபைனில் என்ன கண்டுபிடிக்கிறோம், டயமீட்டர் ஆஃப் த பின், அந்த பின் கட்ஜான் பின்னோட டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பிஸ்டனை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிஸ்டன் டயமீட்டர் கொடுத்தனால பிஸ்டனோட ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஏரியா ஃபார்முலா நம்மளுக்கு நார்மலாக தெரியும், பை டி ஸ்கொயர் பை ஃபோர். ஓகே, டயமீட்டர் 80 கொடுத்தனால அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஏரியா ஆஃப் த பிஸ்டன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஏரியா வந்து வேல்யூ 5026.548 mm². ஓகே, இது வந்து ஏரியா ஆஃப் த பிஸ்டன். நம்மளுக்கு ஆல்ரெடி பிஸ்டனில் வந்து எவ்வளோ ப்ரெஷர்னு கொடுத்தனால நம்ம பிஸ்டனில் ஆக்ட் ஆகக்கூடிய லோடு வந்து கண்டுபிடிச்சிடலாம். லோடு ஆக்டிங் ஆன் த பிஸ்டன் கேபிட்டல் பி. ஓகே, ப்ரெஷருங்கிறது ஸ்மால் பி, ப்ரெஷருங்கிறது ஸ்மால் பி. ஓகே, லோடுங்கிறது கேபிட்டல் பி, இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம் சிம்பிள். ஓகே, ப்ரெஷர் ஆன் த பிஸ்டன், ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறோம். தெர்ஃபோர் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா லோட் பை ஏரியா. ஓகே, இது வந்து பி, ஸ்மால் பிங்கிறது ப்ரெஷர் ஆக்டிங் ஆன் த பிஸ்டன். ஓகே, கேபிட்டல் பிங்கிறது லோட் ஆக்டிங் ஆன் த பிஸ்டன், கேபிட்டல் ஏங்கிறது ஏரியா ஆஃப் த பிஸ்டன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு என்ன தேவை, லோடு தான் தேவை. ஏரியா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே கண்டுபிடிச்சிட்டோம், பிஸ்டனோட ஏரியா. ப்ரெஷர் வந்து ப்ராப்ளத்திலே பிஸ்டன் ப்ரெஷர் கொடுத்துட்டான். அப்படின்னா நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது, இந்த ஏரியாவை அந்த சைடு கண்டுபிடுங்க அப்படிங்கும்போது, லோட் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ப்ரெஷர் ஆக்டிங் அந்த பிஸ்டன் இன்ட்டு ஏரியா ஆஃப் த பிஸ்டன். ஓகே, அதை வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம், மாற்றியும் எழுதிக்கலாம், ஒன்று தப்பு கிடையாது. ஓகே, அடுத்து அதோடய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ப்ரெஷர் 1.5 கொடுத்துருக்காங்க, அப்புறம் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம், பிஸ்டனோட ஏரியா. அப்படிங்கும்போது லோட் ஆக்டிங் ஆன் த பிஸ்டன் பி இஸ் ஈக்குவல் டு 7539.82 newton. தேர்ட் ஸ்டெப் வந்து இப்போ தான் வந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம், டயமீட்டர் ஆஃப் கட்ஜியான் ஆர் பிஸ்டன் பின். ஓகே, அதை நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் கேட்டிருக்கான் கண்டுபிடிக்க சொல்லி. இப்போ கட்ஜியான் பின்னாவே நம்ம என்ன ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு கன்சிடர் பண்ணணும், சியர் ஸ்ட்ரெஸ் தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா, சரி. அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்னாவே பார்த்திங்கனா டபுள் ஷியர். ஏன் அப்படின்னா, இந்த டயக்ராமில் சொல்லியிருக்கேன், இந்த ரெண்டு இடம் டோட்டல் பின் லென்த்தில் லோட் ஆக்ட் ஆகும்போது இந்த ரெண்டு இடம் வந்து பின்னை வந்து கட் பண்ண பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் இது வந்து ரெண்டு இடம் கட் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணுறனால இது வந்து டபுள் ஷியர். ஒன்று ரெண்டு டோட்டல் லென்த் ஆஃப் த பின்னில் ரெண்டு இடத்துல நமக்கு ஷியர் ஆகும், அதனால் வந்து டபுள் ஷியர். கட்ஜியான் பின் அப்படின்னாவே என்ன ஸ்ட்ரெஸ் வந்து கன்சிடர் பண்ணோம், ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு கன்சிடர் பண்ணணும். ஓகே, அது பார்த்துக்குங்க, அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்னால் தான் நம்மளுக்கு டபுள் ஷியர். ஓகே, இப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா லோட் பை ஏரியா ஆஃப் கட்ஜியான் பின். ஓகே, ஏரியா ஆஃப் கட்ஜியான் பின் அப்படிங்கிறது எதுக்கு, அப்படி என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது, ஏரியானாவே பை டி ஸ்கொயர் பை ஃபோர் தான், இன்ட்டு டூ எதுக்கு போட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டூ எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த பின்னில் ரெண்டு இடத்துல ஷியர் ஆகுது. ஓகே, டபுள் ஷியர், அதனால் இந்த இடத்துல டூ போட்டிருக்கோம். ஏரியா ஆஃப் த பின்னுக்கு மட்டும் டூ வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும், டூ இன்ட்டு பை இன்ட்டு டயமீட்டர் ஆஃப் கட்ஜியான் பின் ஸ்கொயர் டிவைட் பை ஃபோர். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான், டயமீட்டர் ஆஃப் கட்ஜியான் பின் தான். பட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை ஏரியா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே இருக்கிற வேல்யூ வந்து நம்ம கால்குலேட்டரில் சால்வ் பண்ணிக்கலாம். டூ இன்ட்டு பை டிவைட் பை ஃபோர், இதை மட்டும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 1.5707 டயமீட்டர் ஆஃப் பின் ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது, ஏரியா ஆஃப் த கட்ஜியான் பின் கிடைச்சிருது. ஓகேவா, இப்போ என்ன பண்ணோம் அப்படிங்கும்போது, இந்த ஏரியா ஆஃப் த பின்ல தான் நம்மளுக்கு டயமீட்டர் அதை கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் அதை சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க, சியர் ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளுக்கு ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. ஓகே, அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன், ஏரியா ஆஃப் த பின் இஸ் ஈக்குவல் டு லோட் பை சியர் ஸ்ட்ரெஸ். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து ஏரியா ஆஃப் த பின் அதோட வேல்யூ என்ன இங்கே போட்டிருக்கிறோம், அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. லோடு வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், இது எதோட லோடு, பிஸ்டனோட லோடு. ஓகே, 7539.82 பிஸ்டனோட லோடு போட்டாச்சு. அடுத்து சியர் ஸ்ட்ரெஸ் ஆஃப், சியர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் கட்ஜியான் பின் வந்து ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்குறாங்க, அது 30. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், டயமீட்டர் ஆஃப் பின் தான் கண்டுபிடிக்கணும், மீதியெல்லாம் நீங்கள் ரைட் சைடு கொண்டு வந்துடுங்க. ஓகே, 1.5707 மல்டிப்ளைல இருக்குது, இது இந்த சைடு கொண்டு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, டிவைடில் கீழே வருது. ஓகேவா, அதே மாதிரி இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு கொண்டு வரும், கொண்டு வரும்போது நம்மளுக்கு என்னவாக மாறும் பாருங்கள், ரூட்.
ரூட்டாக மாறிடுது. இது கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணிங்கன்னா 12.64 வரும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் வேல்யூக்கு ரவுண்ட் பண்ணிக்கிறோம். தெர்ஃபோர் ரிசல்ட் டயமீட்டர் ஆஃப் கட்ஜியான் பின் இஸ் ஈக்குவல் டு 13 mm. கேல்குலேட் த ஸ்மாலஸ்ட் சைஸ் ஆஃப் எ ஹோல் தட் கேன் பி பஞ்ச்டு இன் எ ஸ்டீல் ஆஃப் 15 mm திக்னஸ், அல்டிமேட் சியர் ஸ்ட்ரெஸ் 330 Nm/mm², அண்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் 1200 Nm/mm². இந்த ப்ராப்ளம் வந்து பஞ்ச் ப்ராப்ளம். ஓகே, இதில் என்ன கிவன் டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு திக்னஸ் 16 mm 16 mm பிளேட்டை வந்து நம்ம பஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா, இதுக்கு வந்து ரெண்டு டேட்டா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. திக்னஸோடு சேர்த்து ரெண்டு ஸ்ட்ரெஸ், ஒன்று வந்து க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து சியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ரெண்டு ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு தான் நம்ம ப்ராப்ளத்தில் இந்த ஹோலோட டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். இந்த ஹோலோட டயமீட்டர் அப்படிங்கும்போது ஈக்குவல் டு இந்த பஞ்சோட டயமீட்டர். ஓகே, எல்லாமே ஒரே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், க்ரஷிங் ஏரியாவுக்கு ஃபார்முலா π d² / 4, சியர் ஏரியாவுக்கு ஃபார்முலா π d t. ஓகே, இப்போ வந்து கிவன் டேட்டா பார்த்துட்டு ப்ராப்ளம் எப்படிங்கிறது பார்ப்போம். கிவன் டேட்டா, திக்னஸ் ஆஃப் த பிளேட் டி வந்து 16 mm சொல்லியிருக்காங்க. அடுத்து சியர் ஸ்ட்ரெஸ் 320 Nm/mm², க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஆர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எப்படின்னா கொடுப்பாங்க, தட் இஸ் 1200 Nm/mm². அடுத்து டு ஃபைண்டு சைஸ் ஆஃப் எ ஹோல் டி. ஓகே, கிவன் டேட்டா இந்த மூணு டேட்டா தான். ஓகே, திக்னஸ் சியர் ஸ்ட்ரெஸ் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, சைஸ் ஆஃப் த ஹோல் டயமீட்டர் கேட்குறாங்க. ஓகே, சொல்யூஷன் வி நோ தட். ஓகே, நம்மளுக்கு சியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா லோட் பை சியர் ஏரியா. ஓகே, க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா லோட் பை க்ரஷிங் ஏரியா. ஓகே, புரியுதா, ஏரியாவுக்கு ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், பாருங்கள், க்ரஷிங் ஏரியாவுக்கு π d² / 4, அதே சியர் ஏரியாவுக்கு π d t. ஏரியாவுக்கு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம், மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. இப்போ சியர் ஸ்ட்ரெஸ் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபார்முலா பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் நம்மளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, எது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, லோடு ஒரு சைடு வச்சுக்கிட்டு, ஏன்னா ரெண்டு ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகிறதும் லோடு வந்து சேம் லோடு தான், அதனால் லோடு ஒரு சைடு வச்சுக்கிட்டு இந்த ஏரியாவை இன்னொரு சைடு கொண்டு போகிறோம். ஓகேவா, அப்படி கொண்டு போகும்போது நமக்கு பாருங்கள், சியர் ஸ்ட்ரெஸ் இன்டு சியர் ஏரியா, க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் இன்டு க்ரஷிங் ஏரியான்னு ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணும், ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும், 1 and 2. ஓகே, எப்படி ஈக்குவேட் பண்ணுறீங்க, லெஃப்ட் சைடில் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் இன்டு க்ரஷிங் ஏரியா இஸ் ஈக்குவல் டு சியர் ஸ்ட்ரெஸ் இன்டு சியர் ஏரியா. ஏன் அப்படின்னு பார்த்தா, லோடு வந்து ரெண்டுக்குமே சேம் லோடில் தான் நம்மளுக்கு சியர் ஸ்ட்ரெஸ் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து இன்டியூஸ் ஆகுது. ஓகே, அதனால் ரெண்டு லோடும் சமங்கிற மாதிரியும் ஈக்குவேட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், இந்த க்ரஷிங் ஏரியாவோட ஃபார்முலா π d² / 4 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அடுத்து சியர் ஏரியா π d t, அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதை லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடணும். பாருங்கள், இந்த 4 வந்து டிவைடில் இருக்குது, இந்த சைடு போகும்போது இன்ட்டு 4 மாறும், அங்கே மேலே போய் இன்ட்டு ஆகும். இங்கே இந்த பை வந்து இன்டில் இருக்குது, இது அந்த சைடு போச்சுன்னா டிவைடில் கீழே வரும். ஓகே, க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸும் இன்டில் இருக்குது, அது வந்து எங்கே டிவைடில் கீழே வரும். ஓகே, பாருங்கள், அதுதான் அதுக்கு அடுத்த ஸ்டெப். ஓகே, இப்போ என்ன பண்ணியாச்சு, எல்லாமே இந்த சைடு கொண்டு வந்துட்டேன், பாருங்கள், 4 எங்கே போயிருக்கு, மேலே வந்துருச்சா, கீழே இருக்கிற 4 மேலே வந்துருச்சு. ஓகே, அடுத்து இந்த க்ரஷிங் ஸ்ட்ரெஸ், இந்த பை ரெண்டும் வந்து இன்டில் இருக்குது, அது ரெண்டுமே எங்கே வரணும், கீழே வந்துடணும், டிவைடில் வந்துடணும். அதில் மாற்றும் போது தப்பு பண்ணால் டோட்டல் ப்ராப்ளம் தப்பாயிடும், ஜாக்கிரதையாக பண்ணணும்.
ஓகே, நம்மளுக்கு பாருங்கள் டி வந்து ஒன்று இங்கே இருக்குது, அந்த டி வந்து இன்ட்டில் இருக்குது. அதை வந்து என்ன சைடு கொண்டு வரணும், நம்ம டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் டியை வந்து நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். ஓகே, இங்கே இன்ட்டில் இருக்கிற டி இந்த சைடு கொண்டு வரும்போது லெஃப்ட் சைடில் அது டிவைடாக மாறும். ஓகே, அதான் அடுத்த ஸ்டெப் பாருங்கள், கீழே டிவைடில் வந்துருச்சு. ஓகே, டிவைடில் வந்துருச்சா? ஆ, அடுத்து சியர் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு பை இன்ட்டு டி இன்ட்டு ஃபோர் டிவைடட் பை க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு பைன்னு ஃபார்முலா மாறி, சாரி அது நம்மளுக்கு ஸ்டெப் மாறுது. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், இந்த டி ஸ்கொயரையும் டியும் அடிக்கலாம். கீழே இருக்கிற டியை மேலே ரெண்டு டி இருக்குது, கீழே ஒரு டி இருக்குது, அதை என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறோம். ஓகே, கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டிக்கு நம்மளுக்கு இப்போ ஒரு ஃபார்முலா கிடைச்சிருது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட வேல்யூ வந்து சியர் ஸ்ட்ரெஸ் தெரியும், திக்னஸ் தெரியும், க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் தெரியும், எல்லா வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டயமீட்டர் ஆஃப் ஹோல் வந்து ஆர் டயமீட்டர் ஆஃப் பஞ்ச் நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிரும். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெஸ் சியர் ஸ்ட்ரெஸ் 320 பை இன்ட்டு திக்னஸ் 16 mm, ஓகே, இன்ட்டு 4 டிவைடட் பை, அடுத்து க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஆர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் 1200 இன்ட்டு பை. போட்டிங்க அப்படின்னா கேல்குலேட்டரில் 17.06 mm வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் வேல்யூக்கு ரவுண்ட் பண்ணிக்கோங்க, டி இஸ் ஈக்குவல் டு 18 mm. ஓகேவா?